Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vashishyate Shanti, shanti, shanti. Om Bhadram Kanamne Vishnuyamadeva Bhadram Pashyema Kadunya Yatra இத்தனை காலமும் நான் உன் கோவிலில் வந்து விரதம் இருந்தும் என் மீது இறங்காததென்ன? எங்களது மாறாத எனது நிஷ்கலங்க பக்தியில் நாம் அகமகிழ்ந்தோம். என்ன வரம் வேண்டும்? சந்திரமௌலீஸ்வரா, நான் என்ன கேட்பேன்? புத்திர வாக்கியம் அல்லாது வேறொன்றும் நான் யாசிக்கவில்லை பிரபு. ஆகட்டும், அற்ப ஆயுள் கொண்ட சர்வகுணம் பொருந்தியவனும் சர்வ ஞானியுமான புத்திரன் வேண்டுமா? தீர்காயுசுள்ள மந்த புத்தியான மகன் வேண்டுமா? அல்ப ஆயுசாய் இருந்தாலும் சர்வ குணங்களும் பொருந்திய புத்திரனே போதும் மகேஸ்வரா. தந்தருளினோம். அரியாம்பா, உன்னைத்தா எழுந்துரு. அரியா, என்ன? பரம தயாநிதியான பரமேஸ்வரன் என் முன் எழுந்தருளினார். நிஜமா? நிஜம்தான். அவர் எனது முன்பாக பிரத்யட்சமாயி
சர்வ குணங்களும் பொருந்திய ஒரு புத்திரன் உண்டாகட்டும் என்று அனுகிரகித்தார். ஏதாவது சொப்பனம் கண்டீர்களா? இல்லை, ஈஸ்வரன் இங்கே என் முன் தோன்றினார். நான் அந்த திவ்ய ரூபத்தை என் கண்களாலேயே கண்டேன். சந்தேகப்பட வேண்டாம், நம்முடைய மன துயரம் எல்லாம் மாறும். நாளை காலை நாம் வீட்டுக்கு போய்விடலாம். எல்லாம் அந்த ஈஸ்வர கிருபை. ஏழைகளான எங்களுக்கு வேண்டிய பொருள்கள் கொண்டு விமரிசைய அதிதி பூஜை நடத்த வகையில் குறைவா நினைக்காமல் திருப்திப்படணும். எங்களுக்கு பரிபூர்ண திருப்தி. இன்னைக்கு போஜனம் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சோன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. என்ன வெங்கு? சந்தேகமாவது நிச்சயம் அதிகம்தான். நானும் இன்னைக்கு பாயசத்தவர்களை பார்த்துட்டேன், அதனோட ருச்சி நாக்கே இருக்கு. நாக்கு கொண்டு வாங்கதான் சொல்லுவான், வயிறு தாங்குமாங்கிற ஞானம் உனக்கு வேண்டாமா வெங்கு? வயிறு தாங்காதுன்னு தெரியும், பாயசத்தை பார்த்தா எனக்கு அதெல்லாம் அடியோட மறந்து போயிடுறது. அது சரி, இந்த சிவகுரு ஏன் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வரல? அதிதி பூஜை நடத்துறானா? அதிதி பூஜை அவனுக்கே புறங்க எனக்கு வழி இல்லாதப்போ அதிதி பூஜை ஏன் நடத்துறான்? அகங்காரம் இல்லாம இதை நான் என்னன்னு சொல்றது? இது அகங்காரம் இல்ல, நம்ம ஆத்து ஐஸ்வர்யத்தை கண்டது எரிச்சல். எரிச்சல் பட்டு என்ன பிரயோஜனம் வெங்கு? இன்னும் ஏழு ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த முத்து ஓலை எதிர்ல நிக்கக்கூடிய யோகிதா அவனுக்கு இருக்கும். நிச்சயம் இல்ல. அது ஏன் கேக்குறேன், நம்ம ஆத்து பெருமை என்ன, அவன் வீட்டு நிலைமை என்ன? இருந்தாலும் சிவகுருக்கு கொஞ்சம் அகங்காரம் தான், இல்லைன்னா நம்மாத்து பிறந்த நாளுக்கு வராம இருக்கலாமோ. பண்டிதங்கிற அகந்தை நல்லா சொன்னேன். ஓராதுக்கு வடக்குதாறு கோயில்ல விரதம் இருந்தவர்லயோ? எங்க போய் விரதம் இருந்தா என்ன ஆகும் எங்கு? இந்த ஜென்மத்துல அவனுக்கு சந்தான பாக்கியம் உண்டாக போறதுல இது நிச்சயம். உண்டாகாது நிச்சயம். கிருஷ்ணா குருவாயூரப்பா காப்பாத்தணும். இன்னைக்கு நதிக்கு போயிருந்தியா? வழக்கம் போல அங்க போய் குளிச்சு கோயிலுக்கும் போயிட்டு வரலன்னா மனசுக்கு ஒரு நிம்மதியும் இல்லை. உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, அதனால என்ன பாதகம் இல்லை. உங்களுக்கு உடம்பு இப்படி இருக்குன்னு கவலையா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் சௌரியமாகவே இருக்கு. ஈஸ்வர அனுகிரகம் தான். ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்ட? சந்தோஷமான விஷயமா? அதனாலதான் பழக்கமில்லாத ஆயாசம் தோணித்து. மகாதேவா! அடியே வந்துட்டான். உன்னை யாரா கூப்பிட்டா? பாபா குசும்பன் கோவில் இருந்து வரீடா? உச்சிக்கால பூஜை ஆயிடுதா? நான் கொஞ்சம் தாமசமா போறேன், உடம்புக்கு சௌகரியம் இல்லை. ஆடி பகவானே வடக்குநாதா, தகப்பனார் திவசத்துக்கு தர்ப்பிப்புல் எடுத்து போக இந்த வயதான காலத்துல நானே வர வேண்டியதாயிடுச்சு. ஐயோ, ஹாரி அம்பாள் நிறை கர்ப்பிணியா அங்க தவிச்சின்ற பாளே. ஐயோ, தெய்வமே எனக்கு நீதான் துணை. ஜமுகி மிருகராஜ கதி கஜராஜ விராஜித மந்த கதி யதசாவனிதே. கேட்டேன் கேட்டேன், நடக்கட்டும் நடக்கட்டும். ஐயோ பாவம், இடுப்பு வலி ஆரம்பிச்சிருத்தோம். என்னமோ இருக்கு, உதவிக்கு யாருமே இல்லையே, இறக்கம் இல்லையா? பிரசவம் பாக்குறதுக்கு பக்கத்துல யாரும் இல்லைன்னா? வேணா அந்த வீட்டுக்கு போயிட்டு போறதுக்கு முன்ன ஒரு விஷயம் சொல்லி வைக்கிறேன். போனா இங்க திரும்ப கூடாது, அவ்வளவுதான். ஓடி உள்ள, நான் எழுந்திருந்து வரணுமோ? அவளுக்காக அழகப்பாரு. அம்மா,
உடனே ஓடி வந்து என்கிட்ட விவரம் தெரிவிக்கணும். மறைக்காம சொல்லணும். எனக்கு யாரும் இல்லையே. எங்கடி எனக்கு தெரியாம நடுவுற? அவங்க வீட்டுக்கு அந்த அம்மாவுக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நீ போய் தடவி கொடுக்க போறியா? போடி வீட்டுக்குள்ள போடி. என்னங்க நீங்க துரத்துவீங்க? போடின்னு சொல்றேன், இல்லன்னா என் கை முதுகுல தவுள் பாக்கிக்கும். போடி வீட்டுக்குள்ள போடி. சம்சாரம் என்ன சாதாரணமா நினைச்சிட்டா இந்த நாராயணனை ஏமாத்த முடியுமா? எனக்கு யாரும் இல்லையா? குரல் கேட்கவில்லையா? நான் கேட்டு என்ன செய்வது? பிரசவ சமயத்தில் உதவ வேண்டியது பெண்கள் அல்லவா? நன்றி சொன்னீர்கள். இதோ கண்குளிர பாத்துக்கும். நான் பார்த்ததே இல்லையே உங்களை. நானா என்ன பிரசவம் பார்க்க வந்தவன்னு நினைச்சிருந்தா போதும். நேரம் ஆயிடுச்சு, என் கடமை முடிஞ்சிடுச்சு, போறேன். மகாதேவன் காத்தருள்வா. உங்க பேரு? என் பேரா? சங்கரி. நான் போகட்டுமா? புத்திசாலியா வருவான், புகழ் பெறுவான், இறைவன் அருள் கிடைக்கும். உங்க உபகாரத்துக்கு இதெல்லாம் பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிற உதவிதானே. யாருடைய சகாயமும் இல்லாம பிரசவிச்சது ஒரு அற்புதமா தான் தோன்றது. அற்புதம் ஒண்ணும் இல்ல, இது கலிகாலம். அடிய எந்த கோயில்லையும் ஆணையிட்டு சொல்ல முடியும். மனுஷன் மட்டும் இல்ல, எந்த மிருகமும் அந்த படிய தாண்டல. எல்லாம் ஆயிடுமா? அந்த பிள்ளைய அவ எப்படி வளர்க்க போறாங்கறத பாத்துடுவோம். அதையும் பாத்துடுவோம். இதோ குழந்தை, நம்ம குழந்தை. மகாதேவா, இது என்ன சோதனை? சிவபெருமான் கருணையால கிடைச்ச குழந்தைய தொட்டு தூக்கவோ முத்தமிடவோ கொஞ்சவோ இவரால முடியலையே. அம்மா தாயே, பசியால துடிக்கிறதே இந்த பச்சை குழந்தை. பசிக்கு பால் கொடுக்க வகையில்லாத ஒரு தாயின் மனோவேதனை உனக்கு தெரியாதா? எதுவும் அறியாத இந்த பச்சை குழந்தை என்ன தப்பு செஞ்சது? என் குழந்தையே இப்படி சோதிக்கிறேன். செல்வமே, இந்த பாவி வயத்துல பிறந்ததுனாலதான் பாலுக்கு வழி இல்லாம நீ அழ வேண்டி வந்தது. என் கண்ணே, அழாம இரு. நான் போய் உன் வயசுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துட்டு வரேன். Thank you.
இவன் பசிக்கு பால் கொடுத்த அம்மா யாருன்னு தெரியலையே. இங்க யாரையும் காணோமே. சிவகுருவுக்கு காய்ச்சல் அதிகமாயிருந்தா அத நான் போய் குறைக்கணுமா? நீங்க கொஞ்சம் போனா அந்த கேடியா பலே உனக்கு என்னடி பைத்தியமா? என்ன இருந்தாலும் அக்கம் பக்கமாச்சே. அந்த நினைப்பு அவனுக்கு இருக்கும். அவர்தான் பக்தராச்சே. பகவான் வந்து குணமாக்கட்டுமே அதையும் தான் தெரிஞ்சுக்குவோம். என்ன நாராயணா? ஆமா ஆமா, பகவான் அங்க பிரசன்னமானா அடியரும் கொஞ்சம் பார்க்கலாமே. பார்க்கலான் பகவான பார்க்கலான். ஐயோ, சிவகுருவாத்துல ஏதோ அசம்பாவிதம், உடனே போய் பாருங்களே. என்ன செய்யணும்? நானும் கூட வரேன். வந்து சொல்ல. ஐயோ, நான் எப்படி சகிப்பேன்? ஐயோ, எனக்கு நீ யாரு இருக்கா? ஐயா நம்மோ அழாதே ஆரியா, அழுதியினுமே என்னம்மா பிரயோஜனம்? எல்லாம் தெய்வம் விட்டவள் அம்மா அழாத. புரிஞ்சுதோண்ணா, வசதி இல்லாதவங்க பிள்ளைக்கு படிப்பு சொல்ல நம்ம குருகுலம் இல்ல. அந்த அளவுக்கு நமக்கு தாராள மனசும் இல்ல. மகனை கூட்டிட்டு போயிடு. கண்ணீரை காட்டினாலும் இங்க ஒண்ணு நடக்காது. சங்கரா, அம்மாதான் உனக்கு குரு. பெரியவா யாரும் சொல்லி கொடுக்க மறுத்ததால நான் உனக்கு தொடங்கி வைக்கிறேன். அம்மா, மகாமாயே தவறாயிருந்தா என்ன மன்னிக்கணும். சொல்லுகண்ணே. நம சிவாய நம சிவாய. ஹரிஸ்ரீ ஹரிஸ்ரீ ஹரி ஓம். அக்னிமீலே புரோஹிதம் யஸ்யஸ்ய தேவமிருத்யுஜம். ஹரி ஓம். அக்னிமீலே புரோஹிதம் போதும். கிருஷ்ணா, எங்களை இத்தனை கடினமா பரிசோதிக்கிறது எதுக்காக? இந்த குழந்தை, இந்த நெல்லிக்காயை தவிர வேற எதுவுமே இல்லை.
பரம ஏழைகளான எங்களை மன்னிச்சிடு. சங்கடம் எனக்கம்மா, ஏழ்மையிலும் பிச்சை என்று வந்தவனுக்கு மனதார எதையாவது தந்தீர்களே அம்மா. ராஜராஜேஸ்வரி, மகாலட்சுமி, நெருப்பினில் நீரையே உண்டாக்கி காட்டிடும் இயற்கை வினோதம் போல திருமாலவன் நாயகி திருமகள் லட்சுமி உனதறிய சக்தி கொண்டு வறுமையின் கொடுமையால் வாடிடும் இவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீக்கி புரிவிலா செல்வத்தை கொடுத்தருள் அன்னையே, குழந்தை நான் உன்னை வேண்டுகின்றேன். தத்யாதயானுபவனோ திரவிடாம்புதாரம் அஸ்மின் கிஞ்சன விகங்க சிசௌ நிஷண்ணே துஷ்கர்ம தர்மம பனீய சிராய தூரா நயனாம்புவாக. தங்க நல்லிக்கா, தங்க நல்லிக்கா, என்ன அதிசயம்? இங்க வாங்க, ஓடி வாங்க, இங்க வாங்க. என்ன என்ன தங்க நல்லிக்கா பாத்தடா? தங்க நல்லிக்கா, தங்க நல்லிக்கா. ஆமா, தங்க நல்லிக்கா. ஆஹா, என்ன அதிசயம்! என்ன தாய், உண்மையா புரிஞ்சிருக்கு? தங்க நல்லிக்கா, தங்க நல்லிக்கா. குழந்தை எங்க? அம்மா, எங்க போறேன்? ஆத்தங்கரைக்கு. உடம்பு சரியில்லாத போது ஏன் குளிக்க போகணும்? வழக்கம் போல குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம். மன நிம்மதியே இல்லை. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அப்படின்னா உன் இஷ்டம். கோவிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? இனிமே இப்படி ஏற்படாம நான் பாத்துக்கிறேன். சரி, நாம போகலாம். அம்மா பூர்ணாதேவி, எங்க அம்மா இனி நித்தமும் சிரமமின்றி குளிப்பதற்காக எங்கள் இல்லத்தின் சமீபமாக பெருக்கெடுத்து வர வேண்டும் தாயே. யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. Thank you.
அம்மாவுக்கு அங்க போய் குளிக்க சிரமமாச்சுன்னு தெரிஞ்சு நதி வீடு பக்கத்துலயே வந்துருச்சு. அம்மாவுக்கு நதி மேல உள்ள பிரிய நதிக்கு அம்மா கிட்ட உண்டு அர்த்தம். என் செல்வமே, சங்கரா, இப்பெல்லாம் நீ ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. மனசுல ஏதாவது வேதனை உண்டுனா அதை எங்கிட்ட மனம் விட்டு சொல்லக்கூடாதா? சொல்லத்தான் நினைக்கிறேன். அம்மாவுக்கு வருத்தமா இருக்கும், அதுவும் கஷ்டம். அதனால நானே அனுபவிச்சுக்கிறேன். உன்னோட மனவேதனையை மாத்துறதுக்கு அம்மா எந்த கஷ்டத்தையும் பொறுத்துக்குவேன். அப்படின்னா சொல்றேம்மா, நான் சன்னியாசி ஆகணும். என்ன சன்னியாசி ஆகணுமா இந்த வயசுலயா? உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? பைத்தியம் இல்லம்மா, அதான் என் லட்சியம். அதுக்கு வேண்டிதான் நான் பிறந்தேன்னு என் மனசு சதா ஞாபகப்படுத்துறது. பிரம்மச்சரியம் கூட பூர்த்தி ஆகிறதுக்கு முன்பு சன்னியாசியாக போறியா? குழந்தை, வாழ்க்கையில் கடைசியா வர்ற ஆசிரமம் தானேடா சன்னியாசம். மன்னிக்கணும்மா, மற்ற எதை பத்தியும் நான் சிந்திக்கவே என் மனசு இடம் கொடுக்கல. தயவு செய்து சன்னியாசம் நான் வாங்கிக்க அனுமதிக்கணும். இல்ல, உன்னை அனுமதிக்க மாட்டேன். என் செல்வமே, உன்னை தவிர இந்த அம்மாவுக்கு யார் இருக்கா? என் குழந்தை குடும்பம் நடத்துறத கண்டதுக்கு அப்புறம் ஆசை எல்லாம் தீர்ந்து கண் மூடணும்னு நினைக்கிற அம்மாவை ஏமா சிடாதே. நீ சன்னியாசம் வாங்கிண்டு என்ன தவிக்க விட்டுட்டு போனா அந்த நிமிஷமே என் உயிர். ஐயோ அம்மா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு பேசாதே. அம்மா அனுமதி பெறாத நான் எதுவும் செய்ய மாட்டேன். போதுமா? போதும்டா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. யாரும் இல்ல, நான் சீக்கிரம் குளிச்சுட்டு வரேன், அப்புறம் நீ குளிக்கலாம். இஷ்டம் தான். தனியா விட்டுட்டு போறத தாயுள்ளம் தாங்காது குழந்தை. தயவு செய்து அழாதே அம்மா, இப்படி கண்ணீரை சிந்தி என் மனசை மாத்தாதே. எனது ஜென்ம லட்சியத்தை நிறைவேற்றுவதிலிருந்து என்னை பின்வாங்க விட்டு விடாதே தாயே. என் கண்மணி, உன்னுடைய மடியில கிடந்து இந்த அழகு கண்களை பார்த்துண்டே இந்த ஜீவனை விடுங்கிற பந்த பாசத்தை எல்லாம் தகர்த்துட்டீ. இல்லம்மா, அம்மாவோட கடைசி காலத்தில் அந்திம கிரியைகள் செய்வதற்காக எப்படியும் வருவேன். அதுவரையில் நான் என் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக எனக்கு ஆசி அளித்து அனுப்ப வேண்டும். என் செல்வம்,
யார் எங்கிருந்து? தெற்கே பரசுராம கஷேத்திரத்திலிருந்து வருகிறேன். பரசுராம கஷேத்திரத்திலிருந்தா? அத்தனை தூரம் நடந்தவனில் களைத்து போயிருக்க வேண்டுமே. இந்த இள வயதில் பிறந்தநிலை எதற்கு? பிரம்மஞானம் எனக்கு அருள் புரிய ஒரு குருவை தேடிக்கொண்டிருக்கிறேன். அது யார் என்று எனக்கு தெரியாது. பெரியோர்களே, இந்த புண்ணிய பூமியில் எங்கிருந்தாலும் அந்த ஞானியை காண உறுதி பூண்டுள்ளேன். பிரம்மஞானம் அருள் புரிய ஒரே ஒரு குருதான் உண்டு. அந்த ஞானாசிரியர் கோவிந்த குருபாதர். கோவிந்த குருபாதர், கோவிந்த குருபாதர். ஆஹா, லட்சிய வேகத்தோடு போகிறான். ஒரு தெய்வீக கலை அந்த பாலனின் முகத்தில். அவன் மகானாவா? சுவாமி, கோவிந்த குரு எங்கிருக்கிறார்? கோவிந்த குருவா? ஆம், ஓங்கார நாதத்தில் ஒரு மகான் இருப்பதாக கேள்வி. அவராக இருக்கலாம், அங்கு சென்று விசாரியுங்கள். தேடி அறிந்த மகாகுருவை கண்டி பிரம்மஞானம் புகட்டுவதற்குள்ள புண்ணிய சுரூபன் தாங்கள்தான். குழந்தாய், யார் நீ? நானா? நான் ஆகாயம் இல்லை, நான் பூமி இல்லை, நீர் இல்லை, நெருப்பில்லை, காற்றில்லை, பஞ்சபூதங்கள் ஒன்றுமே இல்லை, இந்திரியங்களும் இல்லை, அண்டமும் இல்லை, அணுவும் இல்லை, முடிவற்றதும் விளக்கமற்றதுமான பிரம்மமாயிருக்கின்ற சிவன் மாத்திரமே நான். பூமி ந தோயம் ந தேஜோ ந வாயு நகம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹ அநேகாந்திகத்வாத் சுஷுப்யேக சித்தஸ்ததேகோ விசிஷ்ட சிவ கேவலோஹம். ஆஹா, குழந்தாய், உனக்காக நாம் எத்தனை காலம் காத்திருக்கின்றோம்! இவ்வளவு தாமதம் எதனால்? இந்த புனித பாதங்களைத் தேடி நான் நீண்ட நாட்கள் அலைந்து கொண்டிருந்தேன் குரு. உன்னை நாம் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டோம். குரு கடாட்சம் என்பார்.
ஆபோவாயிதம் சர்வம் ஆபோவாயிதம் சர்வம் விஸ்வாபூதான்யாபஹ விஸ்வாபூதான்யாபஹ பிராணாவாபஹ பிராணாவாபஹ பசவ ஆபஹ பசவ ஆபஹ. இந்த குறுகிய காலத்துக்குள் சங்கரன் அனைத்தையும் கற்றுக்கொண்டது அவசியம் அல்லவா? குருதேவர் நமக்கு கூட பிரம்மசூத்திரம் சொல்ல தொடங்கவில்லை. சங்கரன் அதையும் அல்லவா எளிதில் கற்றுக்கொண்டு விட்டான். என்ன சொன்னாலும் சங்கரன் சாதாரண ஆள் இல்லை. நிச்சயம். அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அத்ர அத சப்தேன சாதன சதுஷ்டயஸ்ய சம்பத்யானந்தர்யம் உச்யதே அத்ர அத சப்தேன சாதன சதுஷ்டயஸ்ய சம்பாவனா பிரம்ம ஜிஜ்ஞாசா. வெள்ளம் வராது, அமைதியாக இருக்க வேண்டும். வெள்ளம் வரும்போது அமைதியாக இருக்க வேண்டுமா? சத்தியமாக இங்கு வெள்ளம் வராது, சந்தேகிக்காதீர். நான் இருக்கிறேன். என்ன நடக்குமோ? எதுவும் நடக்காது. திரவிணோதாத்ரவிணசத்புரஸ்ய திரவிணோதாஸ்வநரஸ்ய ப்ரல் திரவிணோதா வீரவதிமிஷன்னோ திரவிணோதாராசதே தீர்கமாயுஹு. அற்புதம், மகா அற்புதம். நர்மதையின் வெள்ளம் முழுவதும் இந்த சின்னஞ்சிறு கமண்டலத்தில் அடங்கிவிட்டதே. குருதேவன் எழுந்தவுடன் இந்த அதிசயத்தை சொல்ல வேண்டும். வாருங்கள். நமது சந்தேகமெல்லாம் தீர்ந்தது. நர்மதையின் வெள்ளப்பெருக்கை தடுத்து அடக்கி மாநிலத்தை அழிவிலிருந்து காக்கும் ஒருவனால் மட்டுமே பிரம்மசூத்திரத்துக்கு வழக்கம் எழுத முடியும் என்று பகவான் வியாசர் விதித்திருக்கின்றார். அந்த சக்தி உள்ள சிஷ்யனை அடையப்பெற்று என் ஜென்மம் நிறைவு பெற்றது. சங்கரா, நர்மதையின் வெள்ளத்தை கமண்டலத்தில் அடக்கியது போல வேத கருத்துக்களை தொகுத்து விளக்கம் எழுதிட பரம புனிதமான காசி நகரத்துக்கு புறப்படு. மகாகுருவி, அந்த பணியை முடிக்க என்னை ஆசீர்வதியுங்கள். சர்வமங்கலமும் உண்டாகட்டும். எழுந்திரு. சங்கரனுக்கு தீராதிருக்கும் தாகங்கள் உண்டோ? பிரம்ம உணர்விலே லயிப்பதன்றி மற்றொரு தாகமும் எனக்கு இல்லை. சங்கரா, வைதிக தர்மத்தை நிலைநாட்டிட ஜென்மம் எடுத்த உனக்கு வாழ்க்கையில் மகத்தான பொறுப்புகள் உண்டு. முரண்பாடுகள் நிறைந்த மனித நம்பிக்கைகளையும் ஆச்சார அனுஷ்டானங்களையும் ஒழுங்குபடுத்தி ஆத்ம ஞானத்தில் இருந்து அகன்று அழிகின்ற ஜனங்களை நேர்வழியில் சேர்க்க வேண்டிய புண்ணிய புருஷன் நீ. உனது நாவிலிருந்து உதிர்கின்ற அத்வைத சித்தாந்தங்கள் இந்த புண்ணிய பூமியில் உள்ள மனித இனத்தை பேரின்பம் அடைய வைக்கும். சங்கரா, காசிக்கு போய்
தயாநிதியான விஸ்வநாதனை தரிசித்து அந்த லோகபிதாவின் நல்ல ஆசிகளுடன் லட்சிய பயணம் தொடங்கு. விஜயி பவ. லோகா சமஸ்த சுகினோ பவந்து. चंद्रोल्भासित शेखरे स्मर हरे गंगाधरे शंकरे सर्पैर्भूषित कंठ कर्ण विवरे नेत्रोत्थ वैश्वानरे दंदित्वकृत सुंदरांबरधरे त्रैलोक्य सारे हरे मोक्षार्थं कुरु चित्त वृत्तिमखिलां अन्यैस्तु किं कर्मभिः ब्रह्म सत्यं जगन्मिथ्या जीवो ब्रह्मैव नापरः ब्रह्म ओन्रे सत्यं अदावदु परमात्मा ओन्रु मट्टुमे உண்மை ஜகத் நீ காணுகின்ற லோகம் மாயையாகும் ஜீவாத்மா என்பதொன்றே பிரம்மம் அதாவது பரமாத்மா மற்றொன்றுமில்லை நீங்கள் இந்த பேருண்மையை புரிந்து கொண்டால் வேதங்களின் உட்பொருளை அறிந்து கொண்டதாகும் அத்வைதமான பரம சத்தியம் இதுதான் பிரம்மம் சத்தியம் என்று ஏன் சொல்கிறோம் தன் நிலையிலிருந்து ஒரு நாளும் மாறாத காரணத்தால் அவ்வாறு மாறாதது மட்டும்தான் சத்தியம் இந்த லோகமானது சதா மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் இது சத்தியமில்லை மாயையாகும் இயற்கையில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாவேன் என்று உரைப்பதன் அர்த்தம் இதுதான் இந்த பரம சத்தியத்தை புரிந்து கொள்கிறவனை யதார்த்த பிரம்மஞானி அதனால் இதை அறிந்து கொள்வதற்கு ஆத்மார்த்தமாக முயற்சி பண்ணுங்கள் ஓம் சாந்தி 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 சுவாமிகளின் சிஷியனாக சன்னியாசம் மேற்கொள்ள வந்த ஒருவன் பெயர் விஷ்ணு சர்மன் இந்த இளம் வயதிலேயே சன்னியாசம் பெற வந்த காரணம் என்ன கையில் ஏராளமாக சம்பாதித்தவன் நான் பொருள்களை வழிப்பயணத்தில் கொள்ளைக்காரர்கள் அபகரித்தனர் இன்று என்னிடத்தில் எதுவும் இல்லை பிரபு தவறு மனிதனில் என்னாலும் விலைமிக்கதொன்றுண்டு அதை யாரும் அபகரித்தல் சாத்தியமில்லை அதுதான் ஆத்மா தனம் முதலான லௌகீக போகங்கள் கேவலமான சலதங்கள் அதை இழப்பதில் வேதனை கொள்பவர் மூடர்கள் மாத்திரமேதான் நான் வேதனை கொள்ளவில்லை பிரபு நல்லது உன்னை நாம் சன்னியாசி சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டோம் இன்று முதல் சனந்தன் என்ற பெயர் நிலைக்கட்டும் அருள் கிடைத்துவிட்டது பிரபு அறியாமையும் நீங்க பெற்று பார்த்தீர்களா இளமை மாறுவதற்கு முன்பாகவே மகாஞானியான சங்கரன் சிஷ்யர்களோடு கடமையை தொடங்கிவிட்டான் நீ அல்லவா சங்கரனை பூமிக்கு வழங்கினாய் ஆதலினால் சங்கரன் அற்புத செயல்கள் புரிந்து வருவதில் அதிசயம் என்ன ஈஸ்வரன் கருணையின் விளைவாக ஜென்மம் எடுத்ததால்தான் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் இந்த மகாமேதாவி பூமியில் பிறப்பானா சங்கரன் ஆதர்ச பூமியில் பிறந்த அற்புதமான ஞான வள்ளல் அப்படியும் அந்த மனத்திலும் அஞ்ஞானத்தின் அவலங்கள் எஞ்சியிருக்கிறது அது மாறாமல் யாரும் பரிபூர்ண ஞானியாக முடியாது என்ன சங்கரன் பூர்ண ஞானி இல்லையா இல்லை பரம்பரை வழக்கமான ஆச்சார உணர்விலிருந்து சங்கரன் பூரணமான அறிவை தேடிக்கொள்ளவில்லை என்னால் இந்த விளக்கத்தை நம்ப முடியவில்லை
நம்ப வைக்கிறோம். பொறுத்து. விலகிப்போ. விலகி போக வேண்டுமா? எதை நீங்கள் விலகி போக சொல்கிறீர்கள்? ஆத்மாவையா தேகத்தையா? ஆத்மா என்றால் எங்கும் நிறைந்ததும் செயலற்றதும் தூய்மை கெடாததுமான அது எப்படி விலகி போவதற்கு இயலும்? அத்வைதமான ஆத்மாவை எதிலிருந்து விலகச் சொல்கிறீர்கள்? தேகத்தை தான் விலகுபடி சொன்னீர்கள் என்றால் எல்லா தேகங்களும் ஒரே பொருளை கொண்டு படைக்கப்பட்டவை அல்லவா? அப்படி இருக்கையில் ஒரு தேகம் மற்றொன்றிலிருந்து விலக வேண்டியது ஏன்? அது மட்டுமல்ல, தேகம் ஜடம் அல்லவா? அதனால் விலகி போக முடியுமோ? நீங்கள் பிராமணர், நான் சண்டாளன் இல்லையா? பாருங்கள், நமக்குள்ளே இருக்கும் ஆத்மாவில் எப்படி பேதம் உண்டாகும்? ஒரே சூரியன் தானே கங்கை நீரிலும் சண்டாளர் தெருவில் தேங்கி நிற்கும் குட்டையிலும் பிரதிபலிக்கின்றது. ஞான வள்ளலே, தாங்கள் எனக்கிட்ட ஆணை என்ன? அறிவிலிருந்தும் விலகி போக வேண்டும் என்றா? ஆஹா, அறிகுறியாய் திறந்திருந்த என் அகக்கண்கள் பூரணமாய் திறந்தன. அற்ப ஞானியான என்னை பூரண ஞானத்தில் பக்குவமாக்க வந்த மகாத்மா தாங்கள் யார்? தாங்கள் சண்டாளன் ஆனாலும் பிராமணன் ஆனாலும் எனது குருநாதன். தங்களுடைய பாதங்களில் நான் நமஸ்கரிக்கின்றேன். சர்வேஸ்வரா, சத்திய சுரூபமே, தங்கள் அனுகிரகம். நமஸ்காரம் முனிவரே. விஜயி பவ. என் சங்கரன் எங்க இருக்கிறார்? என் குழந்தை சௌக்கியமா இருக்கிறானா? பிரம்மஞானி ஆகிவிட்ட அவருக்கேது இன்ப துன்பங்கள். அம்மா, தங்களுடைய மைந்தன் மானிட ஜாதியின் உயர்வுக்கு பாதை காட்ட வந்த புனித தலைவன். என் மைந்தனை எங்கேயாவது பார்த்தீர்களா? பார்த்தேன் அம்மா. சத்தியத்தின் செய்திகளை பரப்பிக் கொண்டு அவர் காட்சியில் இருக்கின்றார். அறியாமை என்ற இருளில் மூழ்கி திசடுமாறுகின்ற நாட்டு மக்களுக்கு அறிவொளி காட்டுகின்ற ஒரு ஞான விளக்காக புகழுடன் வாழ்ந்து வருகின்றார். நான் பெற்ற செல்வமே. கஷ்டம். ஈஸ்வர ஆராதனைக்கும் பிரார்த்தனைக்கும் செலவழிக்க வேண்டிய சமயம் இப்படி இலக்கணம் கற்பதிலே பாழாக்கி தொலைக்கின்றாய். கடைசி காலத்தில் மரணம் வந்து உன் முன்னால் நிற்கும் போது இந்த இலக்கணங்கள் எவ்வகையிலாவது பயன்படுமா? ஆகையா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தன் பதம் போகும் வழி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தன் பதம் கண்மூடி நீ கற்றதனாலே கண்மூடி நீ கற்றதனாலே இலக்கணம் இறுதியில் உனக்கொரு துணையா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தன் பதம் போகும் வழி நங்கை தனமீது காமன் தேசம் கனிவாய் பார்த்தால் மோகாவேசம் நங்கை தனமீது காமன் தேசம் கனிவாய் பார்த்தால் மோகாவேசம் எல்லாம் மாம்சம் வனைந்த விகாரம் எல்லாம் மாம்சம் வனைந்த விகாரம் மனதை விளக்குக வாழும் வாழும் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தன் பதம் போகும் வழி இலையில் நிலைத்திட ஜலமது
தவிக்கும் இந்த ஜீவனும் அதிசய சபலம் இலையில் நிலைத்திட ஜலமது தவிக்கும் இந்த ஜீவனும் அதிசய சபலம் வெற்றி வேதனை பாதை எங்கும் வெற்றி வேதனை பாதை எங்கும் லோகம் சோகமயம் இங்கு வர்க்கும் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தன் பதம் போகும் வழி அகற்றினீர்கள். நான் இனி உங்கள் திருவடிகளை பின்தொடரும் சிஷ்யன். ரொம்ப ருசியா இருக்கு. இவ்வளவு ருசியா சமைக்க எங்க கத்துக்கிட்ட ஜீவிதா? உன் கைக்கு முத்தம் கொடுக்க போறேன். கைச்சா திருச்சி புளோர் மில் உரிமையாளர்களின் கைகளுக்கு தான் நீங்க முத்தம் கொடுக்கணும். ஏன்னா ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, மீன், ஊடான் இவைகளை சுவையா சாப்பிட காரம் மணமிக்க ருசியான மசாலா பொடிகளை அழகான பாக்கெட்ல தராங்க. இந்த மசாலா பொடிகளை கலந்து சாப்பிடலனா என் உடம்புக்கு தெம்பே இருக்காது, ஷூட்டிங்க்கு மூடே இருக்காது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்கு ருசியை கொடுத்து வருவது கைதாப் திருச்சி ஃப்ளோர் மில் சாரின் சுவையூட்டும் மசாலா பொடிகள். வாங்கிடு வீர், கைதாப் திருச்சி ஃப்ளோர் மில் தயாரிக்கும் ருசியான மசாலா பாக்கெட்டுகள் கிடைக்கும் இடம் நம்பர் 5 ஜலான் 10 தொழிற்பேட்டை மையம் தொல்லோ பங்களிமாகரா சிலேங்கூர் மலேசியா. தொலைபேசி எண் 3 3 2 9 4 8 2
அல்லது 3319963. இன்றே வாங்கிடுவீர் கைச்சாப் திருச்சி ஃப்ளோர் மில்ஸ் தயாரிக்கும் ருசியான மசாலா பாக்கெட்டுகள். பத்ரிகாசிரமத்தை நாம் அடைந்திருக்கிறோம். தேவபூமியான ஹிமாலயம் அதுவும் முன்னாள். ஏகாந்தமாக சிந்திக்கவும் நூல்கள் இயற்றவும் பொருத்தமான இடம் இதுதான். நாம் இவ்விடம் தங்கியிருந்து வேதாந்த நூல்களுக்கு விளக்கம் எழுதலாம். என்ன தங்க சித்தும் குரு? குருதேவர் விளக்கச் சொல்வதை எழுதுவதற்கு நம்மில் யாரையும் அழைப்பதில்லை. சனந்தன் எவ்விதத்தில் நம்மை விட உயர்ந்தவன்? குருதேவருக்கு சனந்தனிடம்தான் பிரத்யேகமான அன்பு. நாம் கூட சிஷியர்கள் என்பதை குருதேவர் மறந்துவிட்டாரோ என்னவோ? என்ன குரு? ஒன்றுமில்லை, எழுதிக்கொள். அதோ அக்கறையில் இருக்கிறார் குரு. சனந்தா, விரைவில் வா. அது எப்படி முடியும் குரு? சனந்தர் இக்கரை வர வேண்டும் என்றால் மறுக்கரை சுற்றி வர வேண்டும். சனந்தா, உடனே வந்து இப்போதாவது புரிந்ததா? மகாகுரு, உணர்ந்தோ. எங்களுடைய அறியாமையை மன்னிக்க வேண்டும். நான் மன்னிக்கவா? சனந்தனிடம் மன்னிப்பு கேளுங்கள். தவறாக புரிந்து கொண்டதற்காக எங்களை. நாமெல்லாம் ஒரே மகாத்மாவின் சிஷியர்கள். அந்த மகானின் அருளை தவிர பெருமை ஏது நமக்கு? சனந்தா, இன்று முதல் பத்மபாதன் என்ற பெயரால் அழைக்கப்படுவாய். சுவாமி. குருதேவா, எழுந்திரு. சங்கரா, மகா ஞானியான சங்கரனுக்கு நான் யார் என்று புரியவில்லையா? என் அறியாமை பொறுக்க வேண்டும். தங்கள் திருநாமத்தை அறிய செய்து அருள வேண்டும். லோகம் என்னை வேதவியாசர் என்று அழைக்கும். ஆஹா, வேதப்பொருளே, விஷ்ணுவின் அவதாரமே.
இந்த எளியவன் பாத நமஸ்காரம் செய்கிறேன். சங்கரா எழுந்திரு. சங்கரா நீ அஞ்ஞானி அல்ல, வேதங்களின் அர்த்தங்களை பூரணமாகவே அறிந்த வேதாகம தத்துவ விளக்கமானவன். பஞ்சம வேதம் பாடிய புனித நாதமே, தேவரீர் முன்பு இவன் கேவலம் அஞ்ஞானி. இந்த திவ்ய தரிசனம் பெற்றது இவன் முற்பிறவியில் செய்த புண்ணிய பலன்தான். சங்கரா உனது ஜென்ம லட்சியத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் நான் உனது முன்பாக தோன்றியது. அர்ப்பனுக்கு ஆணை என்ன குரு? ஐக்கியத்தின் மகா தூதனாக முன்னோக்கி போக வேண்டும் என்பதே உன் கடமையாகும். அதனால் குமாரிலப்பட்டர் தொடங்கிய ஆச்சார பண்டிதர்களை வாதத்தில் தோற்க வைத்து சாதனைகள் புரிவதற்கு உடனே புறப்பட்டு போ. குமாரிலப்பட்டரா? எங்கு பார்ப்பது? பிரயாகையில். உடனே அங்கு போக வேண்டும். விஜய் பவா. பிரயாகை, குமாரிலப்பட்டர். அத்வைதியான சங்கரன், தங்களோடு வேதாந்த விஷயங்களை பற்றி விவாதிக்க வந்திருக்கிறேன். சங்கரன், தங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நேரில் காணவும் விரும்பியதுண்டு. பார்க்க தாங்கள் காலம் தாழ்த்தி வந்திருக்கிறீர்களே. எனது சரீரம் வெந்து சாம்பலாக தொடங்கிவிட்டதே. தாங்கள் எதற்காக ஆத்ம நிவேதனம் செய்கிறீர்கள்? நான் செய்த இரண்டு மகா பாபங்களுக்கு பிராயச்சித்தமாகத்தான். புத்த மதத்தை எதிர்த்திட அதன் போதகர்களை வஞ்சித்து அந்த மதத்தை படித்தறிந்தேன். மீமாம்சகன் என்கிற முறையில் தெய்வத்தை நான் நிந்தித்தேன். இந்த இரண்டு மகா பாபங்களுக்கு பிராயச்சித்தமாகத்தான் இன்று உனித்தியில் ஆத்ம நிவேதனம் செய்கின்றேன். இந்த கடைசி நேரத்திலாவது தங்களை காண நேர்ந்ததில் எனக்கு சந்தோஷம். வேதாந்த சத்தியத்தை புரிய வைக்க நான் இத்தனை தூரம் வந்தேன். என்ன செய்ய, காலந்தாழ்த்தி வந்திருக்கிறீர்கள். வேண்டுமென்றால் மாகேஸ்மதி நகருக்கு சென்று எனது சிஷியனான மண்டலமித்திரனோடு வாத பிரதிவாதம் நடத்துங்கள். விஸ்வமீமாம்சகனும் வேத பண்டிதனும் சர்க்கத்தில் சிறந்தவனுமான மண்டலமித்திரன் தான் தங்களோடு வாதிக்க பொருத்தமானவர். போங்கள். அதற்கு முன்பு தாரக மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அதனை கேட்டுக்கொண்டே நான் சரீர தியாகம் செய்கிறேன். அடைத்த வாசலினால் விஞ்ஞானத்தை வெளியில் நிறுத்த இயலுமோ? அனாச்சாரம், அனாச்சாரம். எது அனாச்சாரம்? இந்த சிரார்த்த காரியமா என்ன? முன்னோர்கள் மனச்சாந்திக்க வேண்டி செய்கின்ற இந்த சிரார்த்த கர்மங்களை அவமானப்படுத்துகிறாய். இல்லற தர்மங்களை ஏற்றுக்கொள்ளாத சன்னியாசிக்கு இங்கே என்ன வேலை? மரியாதையாக போய்விடு. சிரார்த்தம் நடத்துகிறவருக்கு கோபம் வரலாகாது என்றுதானே தர்மசாஸ்திர விதி. அதை மறந்துவிட்ட தங்கள் அனுஷ்டான தர்மத்தால் என்ன பலன் கிடைக்கும்? சரி, இருங்கள், பிட்சை வழங்குகிறேன். எனக்கு வாத பிட்சிதான் வேண்டும். ஓஹோ, என்னோடு வாதம் புரிய வந்திருக்கிறீர்களா? ஆம், மீமாம் பண்டிதராகிய உங்களுடன் வாத பிரதிவாதம் நடத்தி வேதாந்த தத்துவத்தை போதிப்பதற்காக குமாரில பட்டரின் வேண்டுகோள் பிரகாரம் வந்தேன். ஓஹோ, அப்படியா? நல்லது. தர்க்கம் நாளை முதல் தொடங்கலாம். ஒருவேளை தர்க்கத்தில் தோற்றுவிட்டால் இந்த காசாய வேஷத்தை உதறிவிட்டு வெள்ளாடை அணிந்து மீமாம்சகராகி விடுகிறாயா? சரி, தாங்களே தோற்கும்படியானாலும்? நான் தோல்வி அடைவதா? அவ்வாறு சம்பவித்தால் சன்னியாசம் மேற்கொண்டு தங்களுடைய சிஷ்யனும் ஆவேன் என்று நான் சத்தியம் செய்கிறேன்.
யார் இதற்கு மத்தியஸ்தம் வகிப்பது? எனது பத்தினியான இந்த சரசவாணி ஏன் ஆட்சேபனையோ? இல்லை, இந்த விவாதம் நாளை ஆரம்பிக்கலாம். ஆஹா, தாராளமாக. ஒவ்வொருவரும் ஒரு பூமாலை அணிந்து கொள்ள வேண்டும். யாருடைய பூமாலை முதலில் வாடுகிறதோ அவர் தோற்றதாக கொள்ளப்படும். இனி வாதம் ஆரம்பிக்கலாம். சன்னியாசி நீங்கள் இல்லையா? யாரும் சன்னியாசி இல்லை, ஆக்கப்படுகிறார்கள். தலையில் இப்போது ஒன்றும் இல்லையே. வெளியே இல்லை, உள்ளதெல்லாம் உள்ளே இருக்கிறது. இந்த லோகத்தில் யார் சுயநலக்காரன்? தனம் இருந்தும் தானம் செய்யாதவன். கண்ணிருந்தும் காட்சி இல்லாதவன் யார்? நாஸ்திகன். முக்கியமான தீர்த்தம் என்ன? மனதில் உள்ள மாசெல்லாம் கழுவி களைகின்றது எதுவோ அதுதான். மனிதன் பிரதானமாக சம்பாதிக்க வேண்டியவை எவை? வித்தை, பலம், கீர்த்தி, புண்ணியம் இவையே. எல்லா குணங்களையும் பாழ்படுத்துவது என்ன? அந்நியனின் செல்வத்தில் கொள்கிற தீராத பேராசை. உயரை காட்டிலும் முக்கியமானது எது? குல தர்மமும் நல்லார் உறவும். சந்தேகத்திற்கும் தக்க பதில் வழங்க வேண்டும். கேளுங்கள். காமசாஸ்திரம் பழமை தொட்டே இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரம் அல்லவா? அந்த சாஸ்திரம் அறியாத ஒருவனை பூர்ண ஞானி என்று போற்ற முடியுமா? சரிதான் தேவி, அதில் எனக்குள்ள அஞ்ஞானத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதனை போக்கிக் கொள்ள 41 நாட்கள் அவகாசம் தர வேண்டும். அதற்கப்புறம் தர்க்கம் தொடரலாம். சரசவாணி, நீ என்னை படுதோல்வியிலிருந்து காத்து விட்டாய். எனது வாத பேச்சுக்கள் எல்லாம் சங்கரனின் முன்பு தகர்ந்த சந்தர்ப்பத்தில் தான் நீ எனக்கு கை கொடுத்தாய். இந்த வெற்றி கேவலம் தற்காலிகமானதுதான் சுவாமி. அவர் மீண்டும் வருவார் என்பது நிச்சயம்தான். குரு, எதனால் பழக்கமில்லாத ஒரு மனக்குழப்பம்? வேறொன்றும் இல்லை பத்மபாதா. மண்டன மிஸ்ரர் முன்பு பூரண ஞானியாக மீண்டும் போவதை பற்றி சிந்திக்கிறேன். மன்னிக்க வேண்டும் குரு, ஒரு குடும்ப பெண் ஞானியை பார்த்து கேட்கும் சந்தேகமா சரசவாணி கேட்டது? கேட்டால் என்ன? புருஷார்த்தங்கள் முழுவதும் அறிந்து கொண்டால் மாத்திரமே யதார்த்த ஞானியாக முடியும். குரு, கேட்டீர்களா? அமிர்த மகாராஜா மரணமடைந்து விட்டாராம். என்ன, அமிர்தராஜன் மாண்டு விட்டாரா? எப்போது? இன்று காலையில். நாளை காலையில் தான் தகனம். அப்படியா? பத்மபாதா, குரு, நீங்கள் என் உடலை குகையில் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். சுவாமி, என்னை இப்படி அனாதையாக்கி செல்ல எப்படி மனம் வந்தது? சேனாதிபதி வாரும்.
சுவாமி. என் பிராணநாதா, எல்லாம் சொப்பனங்கள் தோன்றுகிறது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. வாழ்வு முழுவதும் ஒரு சொப்பனம்தானே தேவி. அதை நம்புகின்றவன் மூட ஜென்மம். அமிர்த மகாராஜா கேட்டீர்களா? மக்களின் வாய்ப்புலிகள் மக்களை மகிழ்வித்த மன்னவன். ஏன் இந்த மௌனம்? இவர் செய்த குற்றம் என்ன மகாராஜா? பிறப்பால் தகுதியற்ற இவர் இடம் பிடிக்க முயன்றார். ஞானம் தேடுவது குற்றமாகுமா? பிராமணர்கள் மட்டும்தான் வேதம் படிக்கலாம் என்றல்லவா விதி? தவறு. வேதம் படித்து வேதாந்தம் இந்து அதை அனுசரித்து வாழ்கின்றவர்தான் பிராமணர். அவ்விதம் பிராமணனாக இவர் முயன்றது எவ்வாறு குற்றமாகும்? இவரை போக விடுங்கள் மகாராஜா. பாராட்டுவீர்களே. என்னதான் மாற்றத்திற்கு காரணம்? அதைத்தான் அறிய வேண்டும். அவர் பிழைத்ததிலிருந்து அடியோடு மாறியிருக்கிறார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. ஒரு மகா யோகியைப் போலல்லவா அவர் பேச்சும் பாவனைகளும். பழைய அரசர் என்று ஒத்துக்கொள்ளக்கூட முடியவில்லை. என்ன நடந்திருக்கும் என்று தங்கள் சந்தேகம்? ஆ,
கூடுபாடுகள் நடந்திருக்கிறது. அவ்வாறு எதுவும் நடக்காதிருந்தால் மன்னர் மீண்டும் உயிர் பெற்று வந்தது எப்படி? அவ்வாறானால் இந்த நாட்டில் வேறொரு யோகி இறந்திருக்க வேண்டுமே. நாம் உடனே செய்ய வேண்டியது என்ன? இப்போதே நான்கு பக்கங்களுக்கு ஆட்களை அனுப்பி யாராலாவது எங்காவது எந்த முறையிலாவது ஒரு பிரேதம் பாதுகாக்கப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டும். சரி, ஒரு யோகியினுடைய பிரேதம் மறைக்கப்பட்டிருக்கிறதா என்றும் கவனிக்க வேண்டும். சரி, உடனே ஒட்டகளை அனுப்புகிறேன். இந்த விஷயம் பரம ரகசியமாக இருக்கட்டும். ஆகட்டும், அப்படி ஒரு பிரேதத்தை கண்டாரையானால் என்ன செய்வது? அதை காத்திருப்பவரை பிடித்து வந்து உடனே விவரம் தெரிவிக்க சொல்லுங்கள். உத்தரவு. ஆண்டவரின் உடல் யாருடையது? எங்கள் குருதேவருடையது. மடிந்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது? அவர் இந்த நிலையை அடைந்து கொஞ்ச நாள் ஆகிறது. மனிதர் மாண்டால் உடனே எரிக்க வேண்டும் என்று தெரியாதா? குருதேவர் சமாதியில் இருக்கிறார், இறக்கவில்லை. எங்களுக்கும் தெரியும், சன்னியாசி செத்தால் சமாதி, சாதாரணமானவன் செத்தால் சாவு, இவ்வளவுதானே வித்தியாசம். மேலும் எந்த காரணத்துக்காகவும் இறந்தவரை எரிக்காதிருப்பது பெரிய குற்றமாகும். பிடித்து கட்டுகிறவர்களை நான் அமைச்சர் சொல்லிவிட்டு வருகிறேன். தங்களுக்கு என் மீது உள்ள ஆசையை முன்போல் ஏன் இல்லை? தேவிக்கு ஏன் சந்தேகம்? நான் அருகில் இருக்கும் போதே மன்னரின் நினைவு வேறெங்கோ சென்று விடுகிறது. அதற்கு என்னதான் காரணம்? நான் ஏதாவது பிழை செய்திருந்தா? இல்லை அன்பே, நீ ஒரு பிழையும் செய்யவில்லை. அது உண்மையாயின் தாங்கள் மனதார நேசிக்கின்ற என்னை வெறுப்பது ஏன்? தேவி, நீ எதை நேசிக்கின்றாய்? இந்த சரீரத்தையோ இதனுள் குடுகொண்டுள்ள ஆத்மாவையோ? சரீரத்தை என்றால் அது அழியக்கூடியது. சரீரத்திலிருந்து ஜீவன் நீங்கிவிட்டால் இதை யாரும் நேசிக்கிறதில்லை. ஆசையுள்ள சொந்த மனைவியும் பதியின் மாண்ட உடலை பார்த்து பயப்படுவாள், நேசிக்கிறதில்லை. ஆத்மாவை என்றால் அது உருவமற்றது. ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள்? முன்பெல்லாம் இப்படி பேசி நான் ஒரு நாளும் கேட்டதில்லையே. அன்று அன்பின் மிகுதியால் நான் மடிந்தேன் என்று கருதி தேவி துடித்தாள். நான் உயிர் பெற்றபின் சந்தோஷம் கொண்டாய். எல்லாம் மாயத்தோற்றம். இனி நான் மடிந்தால் தேவி அழக்கூடாது. காரணம், ஜனனமும் மரணமும் சம்சார சக்கரத்தின் இரண்டு பகுதிகள் மட்டுமே. பிரபு, தாங்கள் யார்? எனது ஆத்ம நாயகனோ ஆத்மீக குருவோ? இனி சந்தேகமில்லை, அந்த யோகியினுடைய ஆத்மாவேதான் நமது மன்னவரின் மாண்ட தேகத்தில் உள்ளது. உடனே அந்த மகானின் உடலை தீ வைத்து எரித்து விடுங்கள். மகானுபாவனான இந்த மன்னவர் நெடுங்காலம் வாழட்டும். நில்லுங்கள், அந்த காரியத்தை செய்யாதீர்கள். தயவு செய்து பேச்சை கொஞ்சம் கேளுங்கள். ஒன்றும் கேட்க மாட்டோம். இந்த உடல் அழியும் வரை இங்கிருந்து போக மாட்டோம். இது சாம்பலான பிறகு உங்களை விட்டு விடுகிறோம். தீ ஊட்டுங்கள். சாமி, ஐயோ, எங்களை அடித்து விடுங்கள் சுவாமி. தாங்கள் எனக்கு உபதேசித்தது போல் நான் அழுவதில்லை. அற்ப நினைவுகளை அகற்றி ஆத்மீக ஞானம் தந்து அனுகிரகித்த மகா பிரபு, தங்களின் புனிதமான திருவடிகளை கண்ணீர் சிந்தி அசுத்தமாக்குவதில்லை. மோட்சத்திற்கு தடையாக உள்ளது என்ன? பிறப்பு, முதுமை, குடும்பம் எனுமிவற்றை உள்ளடக்கிய சம்சாரம் எனும் அலைவோயா கடந்தான் மோட்சத்திற்கு பெரும் தடை. ஆகையால் ஜாக்கிரதையாக இருங்கள்.
கர்மபந்தத்துக்கு காரணம் என்ன? ஆசை. ஆசைதான் புது புது செயல்களுக்கும் புதிய செயல்கள் பிறவிகள் தொடர்வதற்கும் தொடரும் பிறவிகள் இகலோக அனுபவங்களுக்கும் காரணமாகின்றன. சம்சாரம் எனும் அலைவழியா பெருங்கடல், ஜாகிரதையா இருங்கள். அறியாமைக்கு காரணம் என்ன? அறிவு என்னும் செல்வத்தை அபகரிக்க நேரம் பார்த்திருக்கும் காம குரோத மோகம் எனும் கல்வரிடத்தில் கவனம் இல்லாதிருப்பதால். யதார்த்த சன்னியாசியாவது எப்போது? இந்த பூமியில் அன்னை இல்லை, தந்தை இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, இல்லம் இல்லை, செல்வம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆகையால் ஜாகிரதையாயிருங்கள். ஜகத்குரு, இதுதான் சர்வஜ்ய பீடம். இதை அலங்கரிக்க தங்களை விட தகுதி உள்ள மகான் யாரும் இல்லை. எழுந்தருளுங்கள். இந்த அம்மாவை பார்க்க உனக்கு மனசு வரலையா? அப்பா, என்னால நடக்க கூட முடியலடா, என்னால முடியல. பத்மபாதா, பிரிய சிஷ்யர்களே, பரம புனிதமான சிருங்ககிரியை நாம் அடைந்துள்ளோம். ரிஷி சிருங்க முனிவரின் ஆசிரமம் இங்கே அமைந்ததால் தான் இது சிருங்ககிரி என்ற பெயரில் புகழ் பெற்றிருக்கிறது. இங்கு ஒரு மடம் ஸ்தாபிக்க வேண்டும் என்று முன்பிருந்தே நமக்கு ஆர்வம் உண்டு. தங்கள் விருப்பம் அதுவானால் அந்த பணியை உடனே தொடங்குவோம். இப்படி நகற்றேன். வெங்கவனுடைய குதிரைய சிங்க மாட்டை இன்னைக்கு வெட்டுவேன், இது நிச்சயம். இப்போ அப்படி ஒரு வழியில போறியோ? நடக்குமா என்கிட்ட? ஆரியாம்பாளுக்கு உடம்பு ரொம்ப அதிகமாயிடுச்சான். ரொம்ப சந்தோஷம். உதவிக்கு ஒருத்தருமே இல்ல. வேண்டாம், கொஞ்சம் போயி. சரிதான் போடி, உள்ள ஊர் பிரச்சனைகளுக்கு இதுதான் அவனுக்கு சமயம். மனுஷனோட யார் இங்க தவிச்சுட்டு இருக்கு? அத பேசாத ஊர் கதை பேச வந்துட்டான். ஆரியாம்பாளுக்கு உதவி செய்யறதுக்கு கிட்டக்க யாருமே இல்ல. ஊரை சுத்திட்டு இருக்கிற புள்ள வந்து கவனிக்கட்டும். என்ன வெங்கோ, லோகமெல்லாம் அவனை பெரிய மகான் கும்பிடுறான், பெத்த தாயார ஏன் பார்க்க வரல? இந்த வேதாந்திகளே பொறுப்பில்லாத ஜென்மங்கள். வேதாந்தியாவது கீதாந்தியாவது வெங்கு, எல்லாம் வெறும் வேஷம்னா அவன் தாயார் இப்பவே அனாதையா சாகணும். செத்தாதான் ஊரெல்லாம் அவனை கண்டு பழிக்கும். கண்மணி சங்கரா,
நீ உங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு போன வாக்குறுதிய மறந்துட்டியா சங்கரா? என் கண்ணே சங்கரா, சங்கரா. அம்மா, நான் இதோ வந்து விட்டேன். பிரிய சிஷ்யர்களே, என் அம்மாவின் வாழ்வு முடிவை நெருங்குகிறது. அந்திம காலத்தில் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறேன் என்று நான் வாக்களித்து வந்திருக்கிறேன். ஆகையா, நான் உடனே காலடிக்கு புறப்படுகிறேன். நீங்கள் பிறகு அங்கு வாருங்கள். வரவேண்டியது வந்தே தீரும் என்று நினைத்து எதுவும் செய்யாதிருக்காதீர்கள். அதற்காக தன்னுடைய உழைப்பால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற அகம்பாவம் கொள்ளாது. காரியத்தை செய்ய வேண்டும். தல்பவதி யத்னமயத்னதோவ மகதா ந பவத்யபாவி. உனது அன்பின் பெருமையை அளவிட்டு சொல்லும் வலிமை எனக்கு இல்லை. இரண்டு மாதம் என்னை நீ சுமந்தாய். எத்தனை துயரங்கள் இருந்தாலும் மகிழ்ந்தாய். பிரசவ காலத்தில் நீ பட்ட துன்பங்கள், பிள்ளை முகம் கண்டதும் பேரு உபக எண்ணங்கள், மலமூத்திரம், அதனிடையில் மாதா உன் தாய்மை ஒளி, வியத்தகு உன் தியாக வேள்விக்கோர் கைமாறு, வேறென்ன மகன் செய்வேன்? வணங்கினேன், வணங்கினேன், வணங்கினேன் அன்னையே. ஆஸ்தாம் தாவதியம் பிரசூதி சமயே துர்வாரசூலவ்யதா நைருச்யம் தனுசோஷணம் மலமயி சையாச சாம்வல்சரி ஏகஸ்யாபி ந கர்ப்பபாரபரணக்லேசஸ்ய யஸ்யாக்ஷமோ தாதும் நிஷ்க்ருதிம் உன்னதோபி தனயஸ்தஸ்யை ஜனன்யை நமஹ. சங்கரா, நீ வந்துட்டியா? இந்த அம்மா நினைச்சேன், என்ன நீ மறந்துட்டியோன்னு. அம்மாவை மறந்து போனா எதை நினைத்திருப்பேன்? என் செல்வ மகனே, இனிமே நான் மன நிம்மதியோட கண்ண மூடுவேப்பா. என் கண்மணி சங்கரன் கிட்ட இருக்கிற ஆனந்தத்துல நான் போய் சேர்ந்துடுவேன். அதுவரையில என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடாது. இல்லை அம்மா, அம்மாவின் அந்திய காலத்தில் கொண்டு செய்ய வந்திருக்கிறேன். மகனே, நீ மகா ஞானியாயிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். உன்னோட பெருமைகளை முனிவர்களெல்லாம் வாழ்த்துறத கேட்டு நான் பூரித்து போனேன். பிரம்ம ஞானியான நீ என் மரண காலத்துல என்னை காண வரமாட்டியோன்னு நினைச்சு துடித்து போயிட்டேன். மகா பண்டிதர்களான அநேக சிஷியர்களுடைய பணிபடிகளை அனுபவிக்கிற நீ இந்த பாவஜன்மத்துக்கு பணிபடி செய்ய வந்தது என்னுடைய மகா பாக்கியப்பா. யாராயிருந்தாலும் எதுவாயிருந்தாலும் உங்கள் பிள்ளை இல்லை என்று ஆகுமா? பெற்ற அன்னையை மகிழ்விக்காத மகன் பாவி அல்லவா? அம்மாவுடைய இந்த ஆசையும் நிறைவேற்றத்தான் நான் வந்திருக்கிறேன். என்ன ஆசை இருந்தாலும் மறைக்க வேண்டாம். பிள்ளையின் அருகில் இருக்கிறது தவிர வேற என்ன வேணும் குழந்தை ஒரு அம்மாவுக்கு? இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. சொல்லுங்கள் அம்மா, முடிக்கலாம். கடைசி காலத்துல
அந்த பரமேஸ்வரனை நான் தரிசனம் பண்ணணும்னு ஒரு விருப்பம் மனசுல இருக்கு. அம்மா, மனதை ஒருநிலைப்படுத்தி சர்வேஸ்வரனை தியானம் செய்யுங்க. அநாத்யந்தமாத்யம் பரம் தத்வமர்த்தம் சிதாகாரமேகம் துரியம் த்வமேயம் ஹரிப்ரஹ்ம மிருக்யம் பரப்ரஹ்ம ரூபம் மனோவாகதீதம் மகச்சைவமீடே சக்தியாதிசக்தியந்த சிம்ஹாசனஸ்தம் மனோஹாரி சர்வாங்கரத்னாதிபூஷம் ஜடா ஹிந்து கங்காஸ்தி சஷ்டர்க மௌலி பரம் சக்தி மித்ரம் நம பஞ்சவக்த்ரம் பரம் சக்தி மித்ரம் நம பஞ்சவக்த்ரம் பரம் சக்தி மித்ரம் நம பஞ்சவக்த்ரம் பரமேஸ்வரா, பக்த பிரியா, சரணம் சரணம். நமஸ்தே நமஸ்தே ஜெகநாத விஷ்ணு, நமஸ்தே நமஸ்தே கதா சக்கரபாணி, நமஸ்தே நமஸ்தே பிரபந்தாதிஹாரின் சமஸ்தாவராஜம் சமஸ்வாகிலேசம் சந்திரஹாசம் நகே சந்திரபாசம் கரே சாரு சக்கரம் சுரேஷாபிவந்தியம் புஜங்கே சயானம் பஜே பத்மநாபம் ஹரேரண்ய தெய்வம் நமன்யே நமன்யே ஹரேரண்ய தெய்வம் நமன்யே நமன்யே எல்லாம் ஒன்றுதான் அம்மா. ஒரே பரபிரம்ம ஸ்வரூபத்தில் பலவித தோற்றங்கள். நாராயணா, கருணை கடலே, என் பிறவியை கரையேற்றி விட்டாய். தேவதேவா, நாராயணா, நாராயணா, நாராயணா. அம்மா, ஜகத்குரு அகில லோகநாதன் அன்னை பூமியில் தர்மம் வாழவே தன்னை தந்த தேவன் சங்கர திக்விஜயம் ஜகத்குரு
சங்கரதி விஜயம். திருச்சூர் நகரின் ஆலய வாசலில் திருப்பாதம் வைத்தார் சிவபெருமானின் திருவழி நிழலை சிந்தனையில் பதித்தார் சம்பு சிவசம்பு நாதா விஜயம். அன்பு குங்குமநாயகியாகிய சோற்றானி கரையம்பிகையின் ஆலயம் கண்டு வலம் வந்தான் தேவன் சங்கரன் ஆதிசக்தி அவள் திருவடிவான பகவதி அன்னையின் பாதம் வணங்கி மானிட ஜாதியின் நன்மையை நாடி தியானித்தான் குருதேவன் தாயே தேவி மலை அதன் உச்சியிலேறி கடின தவம் செய்தான் கூடும் ஞானம் கைவரப்பெற்று தேவியையே கண்டான் சௌவர்ணிகையில் தீர்த்தமாடி தன்னை தான் அறிந்தான் தெய்வமகள் மூகாம்பிகையின் திருவடியில் பணிந்தான் தத்துவமே தர்மத்தாயே மூகாம்பிகையே பாகிமாம் 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 பாகிமாம். புண்ணிய நகரின் தீர்த்தத்தில் ஆடி செம்மலர் நாயகி சாரதாம்பாள் காலில் பணிந்தான் காவல் தெய்வமே காத்தருள் தாயே சாரதா தேவி நாயகி பொன்மலர் தேவதை காஞ்சி நகரனில் காட்சி தந்தாள் கண்டு கொண்டான் அந்த காவிய தேவியை கண்ணீர் கடலான துயர நிவாரணி கருணை மழை மேகமே திருவடி சரணம் காமாட்சி ஏழு மலைகளை ஆளும் தேவன் பூமிகள் ஏழும் காக்கும் திருப்பதி வெங்கடாசலபதி பகவானை சங்கரன் பணிந்து தன்னை மறந்தான் வாரணா
காசிநாதன் தன்னையும் கண்கள் குளிர கண்டு களித்தான் காவியநாயகன் நாராயணனின் பூரி கோவிலில் பூஜைகள் செய்தான் துறவிகள் உலகம் ஹரித்வாரத்தில் திருமாது கங்கை அவள் பூமியில் தவம் செய்து ஒளி கண்டான் சத்குரு அதனை தொடர்ந்து லக்ஷ்மண ஊஞ்சலி அழகு நந்தா பாகீரதி சங்கமம் அழகு தேவதை நாட்டிய மண்டபம் தேவ பிரயாகையில் மூழ்கி ஹிமாலய தேவர் உலகினையே கண்டான் சங்கரன் சுந்தர பைராகி சுரநதி சங்கமமாம் நந்த பிரயாகையில் மகிழ்ந்தான் மந்தாகினி நதி அழகநந்தாவை சொந்தம் கொண்டாடும் ருத்ரப்பிரயாகை கர்ணப்பிரயாகை விஷ்ணு பிரயாகை இவ்வண்ணம் புண்ணிய தீர்த்தங்களில் மலர்ந்தான் நகர் தன்னில் தேவியை பஜித்து ஜோதிர் மடத்தில் தவநிலை முடித்து பாதாள கங்கையை தாழ்ந்து பணிந்து கேதாரநாதத்தில் குருபரன் மகிழ்ந்து நரநாராயண மலைகளின் நடுவில் பரம்பொருள் தன்னை மனதில் பதித்து பத்ரிநாதனை பூஜித்தான் ஜெய ஜெய பத்ரிநாராயணமூர்த்தி ஜெய சங்கர திக்விஜயம் ஜெகத்குரு சங்கர திக்விஜயம் நான் எனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் வேதாந்தங்களின் உண்மைகளை எனக்கு போதித்த மகானே நீங்களே சந்நியாசம் வழங்கி அடியனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்று முதல் சுரேஸ்வரன் என்ற பெயருடன் என்னோடு வருவாய் குரு பதியை பின்தொடர்வதுதான் பத்தினியின் தர்மம் என்னையும் அவரோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறே ஆகட்டும் எமது பிரஜைகளான காபாலிகர்களே நம்முடைய காபாலிக மதத்திற்கு அழிவு ஏற்பட தொடங்கியுள்ளது என்ற விவரத்தை உங்களுக்கு எச்சரிக்கவே நான் இங்கு வந்திருக்கிறேன் சங்கரன் என்ற அத்வைத மத பிரச்சாரகன் நம்முடைய மதத்துக்கு எதிராக பேசி வருகின்ற விவரம் உங்களுக்கும் தெரியும் ஆமாம் பிரபு அதனால் நாமெல்லாம் அவனை பழிவாங்க சபதம் எடுக்க வேண்டும் உக்ர பைரவா பிரபு காபாலிக மதத்தை அழியாது காக்க சங்கரனை அழிப்பதை தவிர வழியில்லை வாதத்தில் அவனை வெல்ல யாரும் இல்லை அவனுடைய வார்த்தை ஜாலத்திலே மதிமயங்கி அநேக மேதைகள் அவனுக்கு அடிமையாகிறார்கள் என்று இந்த நிலை தொடர்ந்தால் நம் உயிரினும் மேம்பட்ட காபாலிக மதம் இந்த மண்ணிலிருந்து இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா பிரபு நல்லது உடனே சங்கரனை அழிக்க வேண்டும் நேசித்தோ வஞ்சித்தோ பழிதீர்க்க வேண்டும் அதற்கு ஏற்றவன் நீதான் உக்ர பைரவா அப்படியே பிரபு சந்தோஷம் பைரவமூர்த்தி உனக்கு ஆசி வழங்கட்டும் சுவாமி அருள் புரிய வேண்டும் விஜயி பவன் எழுந்து யார் நீ என்ன வேண்டும்
நான் வரம் கேட்க வந்தேன். வரமா? பிச்சை ஏற்கின்ற நாம் எதை தருவது? தங்களால் மாத்திரமே தரக்கூடிய வரம் அது என்றால் நிச்சயம் தருவோம். என்ன வேண்டுகிறாய்? தேவரீரி, இந்த தலை. என்ன? என் தலையா? நான் உடலோடு கைலாசம் போக கடும் தவம் இருந்து வந்தேன். ஞானியான ஒருவரின் தலையை அர்ப்பணித்தால்தான் கைகூடும் என்று அந்த கைலாசபதியின் முன்னே தோன்றி அறிவித்து சென்று விட்டார். எனக்கு ஒரு ஞானியின் தலை கிடைத்து விட்டால் தேவரீரன்றி ஞானியாக வேறு யாரும் இல்லை. அதனால் இந்த தலை வேண்டும் இல்லையா? அதற்கென்ன, வெட்டி எடுத்துக்கொள். முக்கியமான ஒரு விஷயம், சிஷ்யர்கள் எல்லாம் சமீபத்தில் இல்லாத நேரம் பார்த்து நினைத்ததை முடித்துக்கொள். இன்று ராத்திரி காட்டிலே பைரவர் ஆலயத்தின் அருகில் சுவாமி வர முடியுமா? வருவோம். சிஷ்யர்கள் எல்லாம் தூங்கிய பிறகு போதுமா? நல்லது சுவாமி. சரி, நான் வருகிறேன். இல்லை சுவாமி, நாங்கள் இங்கு வந்த விஷயம் சிஷ்யர்களுக்கு தெரியாது. பாருங்க சுவாமி. தாமதிக்க பலிபீடத்தில் தலை வைக்கப்படட்டும். பலி வேகமாக நடக்கட்டும். கொஞ்சம் பொறுக்க வேண்டும். நான் தியான நிலையில் அமர்கிறேன். பிறகு தங்கள் இஷ்டப்படி செய்யலாம். சடங்குகள் தொடங்கட்டும். குருதேவரை இந்த காபாலிடத்திலிருந்து காப்பாற்றுகின்ற சக்தியை அடியேனுக்கு அருள வேண்டும் ஐயா.
நரசிம்மமூர்த்தி, மகாவிஷ்ணு, தேவரீர்தானா என்னை காத்தது. பக்த பிரியா, பெருமையே பெருமை. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு, ஜ்வலந்தம் சர்வதோமுகம், மிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம், மிருத்யு மிருத்யும் நமாம்யஹம். சுந்தரி சந்திர நிழலே, உமையனும் சௌந்தர்ய கலையே, கலையே சௌந்தர்ய கலையே. ஆதிநாயக நாயகி அன்பென்னும் அந்த வினோதினி, ஆனந்த கண்களின் வாரிதி அம்பிகே ஜெகதம்பிகே. காற்றினில் மஞ்சள் விளைந்தது, வாணி மலர் வலம் வந்தது. மாலையின் காற்றினில் மஞ்சள் விளைந்தது, வாணி மலர் வலம் வந்தது. ஞானத்தேரே நவ நவமோகினி, ஞானத்தேரே நவ நவமோகினி, வீணை பொங்கிய ராகம் நீ, மணி வீணை பொங்கிய ராகம் நீ, திரிபுர சுந்தரி. அமிதாயார்ந்த விதானம் நீ, அழகே நாயகி விஷ்ணுவின் மோகினி, அண்ட சராசர நிழல் நீ, வைகுண்ட நிவாசினி என் தமிழி, திரிபுர சுந்தரி. வர சுந்தரி இமயத்து நாயகி கௌரி மனோகரி, திரிபுராந்தக வர சுந்தரி இமயத்து நாயகி கௌரி மனோகரி, சார்ந்தோர்க்கெல்லாம் மாதேஸ்வரி, சங்கரி ஓங்கார ஸ்வர ரூபிணி, ஓங்கார ஸ்வர ரூபிணி, திரிபுர சுந்தரி. விஸ்வேஸ்வரியின் அழகு நிலா முக தர்சனமே பரமானந்தம், நித்திய சத்திய மாணிக்கமா மணி மந்திரம் அணங்கும் திருமுன்பில் ஆனந்தம் பரமானந்தம், ஆனந்தம் பரமானந்தம், ஆனந்தம் பரமானந்தம், ஆனந்தம் சச்சிதானந்தம், ஆனந்தம் பரமானந்தம், ஆனந்தம் சச்சிதானந்தம், ஆனந்தம் பரமானந்தம், ஆனந்தம் சச்சிதானந்தம்.
நான் ஆகாயம் இல்லை, நான் பூமி இல்லை, நீர் இல்லை, நெருப்பில்லை, காற்றில்லை, பஞ்சபூதங்கள் ஒன்றுமே இல்லை, இந்திரியங்களும் இல்லை, அண்டமும் இல்லை, அணுவும் இல்லை, முடிவற்றதும் விளக்கமற்றதுமான பிரம்மமாயிருக்கின்ற சிவன் மாத்திரமே நான். न भूमि न तोयम् न तेजो न वायु न खम्नेन्द्रियं वा न तेषां समूहः अनेक